வணக்கம் யூ டூ மக்களே, வெல்கம் டு ஜான் டைஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு வாரமாக பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு வாலிபர் வந்து நேற்று தான் கைது செய்யப்பட்டார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசு. அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபேஸ்புக் க்ரைம் அப்படின்னா என்ன, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சம்பவம் இது பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம், அதை பற்றினா ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு வாரமாக பாலியல் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வெளியே கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட லவ், இந்த மாதிரி உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக லவ் பண்ணி, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து சேட்டிங் போய், அதுக்கப்புறம் உன்னை நேரில் பார்க்கணும், உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் யாருன்னு பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசு. ஒரு காரில் அந்த பொண்ணை கூட்டின்னு போகிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வருது. பார்த்திங்கன்னா கூட ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க, அவரோட சேர்த்து மூணு பேர். இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த செயின், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வச்சுருந்த அமௌண்ட்டு, அதை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணு உஷாராகி அந்த கார்லேருந்து ஜம்ப் பண்ணி போய் பொள்ளாச்சியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எஃப்ஐஆர் வாக்குமூலம் அப்படி கேஸ் கொடுத்து வாக்குமூலம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி என்கிட்ட இருந்து காசு பிடுங்க பார்க்குறாங்க, என்னை தப்பான விதமாக வீடியோ எடுக்கிறாங்க, இது மூலமாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் தைரியமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இந்த பொண்ணு சொன்ன கம்ப்ளைண்ட்னால் அந்த பையன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்களிடம் பாலியல் பலாத்காரம் செஞ்சு அவங்கள தப்பான முறையில் நிர்வாண வீடியோ எடுத்து அவங்ககிட்டருந்து காசு சம்பாதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 வருஷமாக இந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷமாக தான் ஃபேஸ்புக் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. அந்த கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் காசு சம்பாதிச்சு அந்த ஃபேஸ்புக் மூலமாக ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அழகான ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடிட் பண்ணி காதல் வலையில் பல பெண்களை விழ வச்சு காசு சம்பாதிச்சிக்கிறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஒரு வாரம் கழித்து பொள்ளாச்சியில் இருக்கிற திமுக, அதிமுக, பிஜேபி, மாதர் சங்கம் மற்றும் பல கட்சிகள் போராட்டத்துக்கு பிறகு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த திருநாவுக்கரசுன்ற வாலிபர், வயசு பார்த்திங்கன்னா 26 வயசுலேருந்து 28 வயசு இருக்கும், அந்த வாலிபரை கைது செஞ்சாங்க நேற்று. இந்த வாலிபருக்கும் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா, 2 நாட்கள் முன்னாடி என்ன வாக்குமூலம் கொடுத்தாருன்னா, வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆஃபீஸருக்கு. அதில் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால 99 பொண்ணு என் பக்கம் சப்போர்ட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ லீக் ஆகிருக்கு. அந்த வீடியோவில் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இங்கே இது என் மேலே புகவிட்டப்பட்ட போலியான, என் மேலே தேவையில்லாமல் பொய் சொல்லி இந்த மாதிரி கேஸ் கொடுத்துக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் நிருபாரதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குமூலத்தை அந்த திருநாவுக்கரசு வெளியிட்டார். இது எப்படி இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் மூலமாக, இதில் அதிகமாக ஏமாறுறது பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அதுக்கடுத்தது டீனேஜ் பொண்ணுங்க, இதில் இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் டீனேஜ் பொண்ணுங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை போலீஸ்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இன்னும் விசாரிக்கும் போது 200க்கும் மேற்பட்ட பெண்களை இந்த மாதிரி 9 வருஷமாக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது காவல்துறைக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது, ரொம்பவும் வியப்பாகவும் இருக்குது. எதுக்கு வியப்பாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபேஸ்புக் மூலமாக இது வரைக்கும் பர்சனலாக என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, 10 வருஷமாக நானும் 12-15 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ஃபேஸ்புக்கு. என்னால் கூட ஒரு பொண்ணு நம்பரோ இல்லை எதுவுமே என்னால் எது உண்மையான ஒரு உமன் நம்பரு, உண்மையான ஒரு லேடி நம்பர் இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் ஃபேக்கான நம்பருங்கள், ஃபேக்கான ப்ரொஃபைல் தான் அதிகமாக இருக்குது. அது ஆல்ரெடி ஃபேஸ்புக்கு ஓனரே ஃபேஸ்புக்கு ஆஃபீஸியலே ரிலீஸ் பண்ணிடுது, இதில் ஃபேக்கான அக்கௌண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் திருநாவுக்கரசு பார்த்திங்கன்னா
இவருக்கும் இந்த அரசியல்வாதி பிரமுகர்களுக்கும் ரொம்ப நிறைய நெருக்கம் இருக்கிறதுனால எத்தனாவது சை சேர்றதில் கொஞ்சம் இழுபறி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 வாரமாக இவர் தலைமறைவாக இருக்கிறாரு. உள்ளாட்சி அந்த பொள்ளாச்சியில் இருக்கிற கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தின பிறகு ரொம்ப ப்ரெஷர் பண்ண பிறகு தான் திருநாவுக்கரசர் கைது செய்யப்பட்டார். இவர் வந்து இவருக்கு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது, அரசியல் சப்போர்ட் இருக்குது. இவர் மாட்டினா அந்த அரசியல்வாதியும் மாட்டுவார். என்ன பிரச்சனைன்றது இனி வர காலங்களில் தான் தெரியும். திருநாவுக்கரசு இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சில சம்பவங்கள் நம்மளுக்கு மீடியா முன்னாடி வரும், ஒரு சில அப்படியே காணாமல் போயிடும். இன்னும் ஒரு சில சம்பவங்கள் மீடியா கிட்டையும் வராது, அது திடீர்னு காணாமல் போயிடும். இதில் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா பெண்கள் தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் பெண்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். ஃபேஸ்புக் சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ரைவசியோடு யூஸ் பண்ணுங்கள். இதனால் ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஆகிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மொபைல் தான், உங்கள் மொபைலில் உங்களுடைய ப்ரைவசியான ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும், வீடியோஸ் இருக்கும், சம்திங் இருக்கும். அது உங்களுடைய ப்ரைவசி. அந்த ப்ரைவசியை யாரும் போய் கதை திறந்தோ இல்லை எட்டி பார்க்கோ உரிமை சட்டத்துக்கும் இல்லை, காவல்துறைக்கும் இல்லை, ஏன் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ப்ரைவசி ப்ரைவசியாக வச்சுக்கோங்க, அதை பப்ளிக் ஆக்காமல். இந்த மாதிரி அந்த பெண் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு ஏற்படுற பாலியல் தொல்லைகள் அதை தன்னுடைய வீட்டில் அப்பா அம்மாக்கிட்டேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லாட்டி உங்கள் டீச்சர்ஸ் நீங்கள் என்ன யாரை நம்புகிறீங்களோ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நடந்த சம்பவம்.